السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل الأمر الذي فيه تتقيان. صدق الله العلي العظيم. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல் அடியார்களே, சங்கை மிகு ரமலான் மாதத்தினுடைய பத்தாம் நாள் இரவு வணக்கத்தை நாம் நிறைவு செய்துள்ளோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணிமொழியின் வாயிலாக இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள். உங்களிடத்திலே நான் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன். தரட்டு பீக்குமுல் அம்ரைன் மா தமஸ்தக லம் தலிலு என்பதாக சொல்லி காமிப்பார்கள். கிதாபுல்லா வ கிதாபு சுன்னா, இரண்டு விஷயத்தை விட்டு செல்கின்றேன், அந்த இரண்டையும் நீங்கள் பின்பற்றி நடப்பீர்கள் என்றால் ஒருபொழுதும் நீங்கள் வழிதவரவே மாட்டீர்கள் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்துள்ளார்கள். ஒன்று இறைமறை வேதம், மற்றொன்று மா நபியுடைய வழிமுறை நடைமுறை. இந்த திருக்குர்ஆன் முழுவதும் நமக்கு படிப்பினைதான். ஆக அல்லாஹு தஆலா இன்றைய தினம் நாம் செவிமடுத்த சூரத்து யூசுப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம், திருக்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா எந்த ஒரு அத்தியாயத்திலும் இவ்வாறு அல்லாஹ் கூறவில்லை, சொல்லவில்லை. ஆனால் நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த அத்தியாயத்தில் அவர்களுடைய வரலாற்றிலே உங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றார். குர்ஆன் முழுவதுமே நமக்கு படிப்பினை தான். இருந்த பொழுதிலும் யூசுப் நபியுடைய வரலாற்றில் உங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் அதை குறிப்பிட்டு சொல்லுகின்றார். ஆக யூசுப் நபியுடைய அந்த வரலாற்றிலே நிறைய படிப்பினைகள் இருக்குகின்றது. அவைகளையெல்லாம் நான் ஒவ்வொன்றாக சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் சொல்லிக்கொண்டே போகலாம், கேட்க வேண்டும் என்று நினைத்தால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதில் ஒன்று, அல்லாஹு தஆலா யூசுப் நபி அவர்களுக்கு கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கியத்தை வழங்கியிருந்தான், தந்திருந்தான். இப்பொழுது அதைத்தான் நாம் பார்க்கப் போகின்றோம். இன்றைய தலைப்பாக கனவுக்கு பின் என்பதாக தலைப்பு. கனவுக்கு பின் என்றால் என்ன அர்த்தம்? கனவு கண்ட பின் எந்த விளக்கம் உங்களுக்கு முதலாவதாக சொல்லப்படுகின்றதோ அந்த விளக்கம் அது முடிவு செய்யப்பட்டு விட்டது, அது நடக்கும் என்பதை அல்லாஹு தஆலா இன்றைய நாம் செவிமடுத்த ஆயத்திலே புள்ளியல் அம்புள்ளது தீய தப்பத்தியான், எது விஷயத்திலே நீங்கள் என்னிடத்திலே தீர்ப்பு கூறினீர்களோ அது முடிக்கப்பட்டு விட்டது என்று நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் திருமறையுடைய இந்த அத்தியாயம் 12 அத்தியாயம் 41 இறைமறை வசனத்திலே அல்லாஹ் இதை பதிவு செய்கின்றான். என்ன அதை நாம் பார்க்குகின்றோம். நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலே இருக்கின்றார்கள். அங்கு இரண்டு வாலிபர்கள் யூசுப் நபி இடத்திலே கனவுக்கு விளக்கம் கேட்டு வருகின்றார்கள். என்ன கனவு? ஒருவர் ஃபயஸ்கி ரப்பகு ஹம்ரா, தன்னுடைய எஜமானனுக்கு திராட்சை ரசம் பிழிந்து கொடுக்குகின்ற மாதிரி கனவு கண்டேன் என்பதாக ஒருவர் வந்து சொல்லுகின்றார். மற்றொருவர், என்னுடைய தலையிலே ரொட்டி துண்டு இருக்குகிறது, அதை மருந்துகள் குத்தி திங்குகின்ற மாதிரி பத்தாக்குழு தயிர் மின்கோ என்பதாக மற்றொருவர் இந்த கனவுக்கு இப்படி விளக்கம் கேட்டு வருகின்றார். அப்போ கனவுக்கு விளக்கம் கொடுக்கின்ற முதல் விளக்கம் கொடுப்பார்கள் முதலாவது நபருக்கு, நீங்கள் இச்சிறைச்சாலையிலிருந்து விடுபட்டு அரசவையிலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதவி கிடைக்கப் போகின்றது அரச மாளிகையிலே என்பதாக தீர்ப்பு கொடுத்து விடுவார்கள். இரண்டாவதாக பருந்து அந்த ரொட்டி துண்டை திங்குகின்ற மாதிரி கனவு கொண்டவர் விளக்கம் கொடுப்பார்கள், உங்களுக்கு தூக்கு தண்டனை உறுதியாக ஆகிவிட்டது என்பதாக சொல்லுவார்கள். இந்த கனவுக்கு கேட்ட இந்த விளக்கத்தை கேட்ட உடனே அவர் சொல்லுவார், இல்லை 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 இல்லை, நான் அப்படி நான் கனவு கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அவங்களுக்கு அப்பத்தான் சொல்லுவாங்க, குதியல் அங்கு உள்ளதை நீங்க சொத்தத்தையா, நீ எது விஷயத்தில் என்னிடத்தில் தீர்ப்பு கோரினீர்களோ
அது முடிக்கப்பட்டு விட்டது என்பதாக நபியினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை அல்லாஹ் இதிலே பதிவு செய்தார். ஆக கனவு என்பது இரண்டு வகையாக இருக்குகின்றது. கனவு எத்தனை வகையாக இருக்குகிறது? இரண்டு வகை. ஒன்று, மலக்குகளின் தூண்டுதலால் ஏற்படக்கூடிய கனவு. இரண்டாவது, ஷைத்தானின் தீண்டுதலினால் ஏற்படக்கூடிய கனவு. இப்ப மலக்குகள் மூலமாக ஏற்படக்கூடிய கனவு அது பொருள் உள்ளதாக முன்னறிவிப்பு செய்யக்கூடியதாக இருக்கும். ஷைத்தான் தீண்டுதலினால் ஏற்படக்கூடிய கனவு இருக்குகிறது, அது அர்த்தமற்றதாக இருக்கும். அதனால்தான் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல கனவு என்பது அது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடியது. இப்போ ஒருவர் கனவு காண்கின்றார், அந்த கனவு தாம் விரும்புகின்ற கனவாக இருந்தால் அதை பெறரிடத்திலே கூறலாம். இப்போ விருப்பமில்லாத கனவாக நமக்கு நல்லா தெரியும், இப்போ பயங்கரமான ஒரு கனவு கண்டிருப்போம், ஒரு மாதிரியா இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கனவை, கெட்ட கனவை கண்டால் நீங்கள் திருப்பி படுத்துக்கொண்டு இடது பக்கமாக மூன்று முறை துப்பி விட்டு அதன் தீங்கிலிருந்து, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இதனுடைய தீங்கிலிருந்து எல்லாம் வல்ல ஏக இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு நீங்கள் வலதுபுறமாக திரும்பி படுத்துக் கொள்ளுங்கள் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கனவு கண்ட பின் இதுபோன்று நிகழ்ந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய முறையும் கற்றுத் தந்துள்ளார்கள். அது கனவு என்பது அது விளக்கம் சொல்லப்படுகின்றவரை பறவையின் காலிலே மாட்டப்பட்டு இருப்பதை போன்று நிலையற்றதாக இருக்கும். விளக்கம் சொல்லப்பட்டு விட்டால் அது நடந்துவிடும் என்பதாகவும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மணிமொழியின் வாயிலாக மிக அழகாக தெளிவாக நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள். ஆக கனவுக்கு விளக்கம் நாம் எங்கே தேட வேண்டும்? திருக்குர்ஆனிலே கனவுக்கு விளக்கம் இருக்குகிறது. இதனுடைய விளக்கங்கள் இன்னும் ஏராளமாக இருக்குகின்றது. இப்போ ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கு பதிவு செய்கின்றேன். அதாவது இப்னு சீரீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே வந்து ஒருவர் என்ன செய்வார், நான் ஒரு கனவு கண்டேன். எப்படி கனவு கண்டேன்? இப்படிதான் சீர ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ன செஞ்சிருவாங்க, எனது இல்லத்திற்கு இறைவன் வருவதை போன்று நான் கனவு கண்டேன் என்பதான் உங்களுக்கு. அப்ப அந்த கனவுக்கு வணக்கம் கொடுக்கிறாங்க, விரைவிலே உங்களுடைய இல்லம் தீப்பிடித்து விழிப்பதாங்க. அது போல் என்ன செஞ்சிருச்சு, அரசன் ஒருவன் படையெடுத்து வருகின்றான் என்றால் என்ன ஆகிவிடும், அந்த இடமெல்லாம் சின்ன பின்னமாக ஆகிவிடும். இப்படி கனவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அப்ப இது போன்று கனவுக்கு நாம் உள்ளோருடைய வழியிலே நாம் விளக்கம் தேட வேண்டும். ஒருத்தர் வந்து கேட்பாரு, நான் வாங்க சொல்லுகின்ற மாதிரி கனவு கண்டேன் என்பதாக. இப்ப அவருக்கு சொல்றாங்க, உனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைத்துவிடும் என்று சொல்றாங்க, உனக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்துவிடும். உள்ளூத்தர் வந்து சொல்றாரு, நான் கனவு கண்டேன் என்பதாக. அதற்கு விளக்கம் கொடுக்குகின்றார்கள், உன் மீது திருட்டு குற்றம் சாட்டப்படும் என்பதாக. இப்போ ரெண்டுக்கும் குரானில் விளக்கம் இருக்கு. வாழ்வின் பின்னால் ஹஜ் இப்போ பாக்கியனால் அழைப்பு. இல்லை உங்களுக்கு இப்போ முதலாவது கனவு கண்டவர் தொழுகையில் ஈடுபாடு உள்ளவர். இப்போ அவர் பாங்க சொன்ன மாதிரி கனவு கொண்டார் என்ன அர்த்தம், அவருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைத்து விட்டது என்பதாக. இப்போ தொழுகையே இல்லாத ஒரு மனுஷன் கனவு கொண்டிருக்கிறார், அவருக்கு என்ன பற்றோம், கூட்டமே உங்களில் ஒரு திருடர் இருக்கின்றார் என்பதாக இதை சொல்லப்பட்டுச்சு. அப்ப கனவுக்கு விளக்கம் நாம் திருக்குறானுடைய வழியிலே தேட வேண்டும். அதுபோன்று நாம் கனவு கண்ட என்ன எஞ்சிடக்கூடாது, கண்டவங்கள்ட்ட இதை உப்பி சொல்லிடக்கூடாது. இது அவங்களுக்கு அப்படி யார்கிட்ட சொல்லி அவங்க அல்லாஹ் உண்ட நாடி இருப்பான், அவர் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டார்னு வைங்க, அதுவும் நடக்கிற மாதிரி இருக்கும். இது அவங்களுக்கு இப்போ கனவு கண்டா நம்ம புசுக்குன்னு யார்கிட்ட சொல்லிடக்கூடாது. நல்ல இதுக்கு விளக்கம் தெரிஞ்சவங்க, நல்ல அறிந்தவங்க அவங்கள்ட்ட தான் போய் என்ன செய்யணும், அந்த கனவுக்கு விளக்கத்தை போய் நாம் கேட்க வேண்டும். நல்ல கனவை நாம் படுக்குகின்ற பொழுது பொதுவோடு படுக்க வேண்டும். உதுவுடன் படுத்தால் நமக்கு என்ன செய்யும், நல்ல சிந்தனைகள் நல்ல கனவுகள்லாம் வரும். இது அவங்களுக்கு அதன் மூலியமாக நமக்கு வாழ்க்கையில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படும். இப்போ கெட்ட கனவு எப்போ விடும், எதுவுமே உது செய்யாமல் எப்படி அப்படி எனக்கு என்ன எதுவுமே படுத்தாமீங்கன்னா இப்போ கெட்ட கெட்ட கனவாக தான் வரும். அப்போ அதிலிருந்து நம்மளை பாதுகாப்பானாக. இப்போ கனவிலே மிகப்பெரிய கனவு எது, நாம் கனவிலும் நனவிலும்
நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் தரிசிக்க வேண்டும். அதுதான் உண்மையான கடவுள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எல்லாம் வல்ல ஏக இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்து அன்புரிவானாக என்று துவா செய்தவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.